அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தனியா ஒரு டாபிக்கா பார்க்கலாம். ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த நிறைய விஷயங்கள்ல எல்லாத்தையும் நம்ம இப்ப இது பண்றத விட ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு மூணு பிரச்சனைகளுக்கும் நம்ம அதாவது காமனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு வந்து நம்ம சர்வஸ்ரீ என்ன சொல்யூஷன் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவா வந்து இந்த யூட்ரஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல முக்கியமான எல்லாரும் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது அப்படின்னு சொன்னா லூக்கேரியான்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளைப்படுதல். இன்னைக்கு பெண்கள்ல பெரும்பாலோருக்கு வர்ற நோய் வந்து இந்த வெள்ளைப்படுதல் நோய் அப்படின்னு. இது ஆக்சுவலா ஒரே நாள்ல வர்றாது. நம்ம உடம்புல வந்து எவ்வளவு எவ்வளவு டாக்ஸின்ஸ் அக்குமுலேட் ஆயிருக்கோ, அதாவது நச்சுத்தன்மை நம்ம உடம்புல எவ்வளவு இருக்கோ அதை வெளிப்படுத்துற விதம், அதாவது இப்ப நுரையீரல்ல உள்ள கழிவுகளை வெளிப்படுத்துறது சளியா வெளிப்படுத்துற மாதிரி, யூட்ரஸ்ல உள்ள கழிவுகளை நச்சுத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற அந்த வெளிப்பாடு தான் வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து இந்த நோய் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சிறுநீர் குழாய் இருக்கு பாத்தீங்களா, அதுல மொத புண்ணு வரும், அதுல கொஞ்சம் பிரச்சனை வரும், அதாவது அலர்ச்சி வரும். அது மட்டும் இல்ல, கர்ப்பப்பையோட உட்பக்க சுவர்லையும் அப்புறம் அந்த பிறப்பு உறுப்புகளோட தசை பகுதியில இருந்து நமக்கு வந்து சளி மாதிரி வெள்ளையான ஒரு திரவம் வரும். அதுக்கு பேர் தான் அந்த பிரச்சனை தான் லிகோரியா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வெள்ளை கலர்ல மட்டும் இல்லாம பல கலர்ல, அதாவது கொஞ்சம் அதாவது மூக்குல இருந்து சளி வர்ற மாதிரியும் இருக்கும் சிலருக்கு. சிலருக்கு வந்து இந்த முட்டையோட வெள்ளக்கரு இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி வலுவழுப்பாகவும் வரும். அதாவது வியாதியோட குணம் வந்து நாள்பட ரொம்ப நாளா இருக்குன்னு சொன்னா அந்த வெள்ளைப்படுதலோட நிறம் வந்து மாறிட்டே போகும். அதாவது கிரீன் கலர்ல, ப்ரௌன் கலர்ல, அப்படி பிளட்டா கூட வரும் கடைசி ஸ்டேஜ்லாம். இது வந்து இதை எப்படி நம்ம இது நமக்கு லுக்கேரியா, அதாவது நார்மலா வந்து வர்ற அந்த வலுவழுப்பான திரவம் எல்லாமே உடனே லுக்கேரியாக்குரிய அறிகுறி கிடையாது, நம்ம பயந்துடக்கூடாது. அது நிறைய காரணங்களால வரலாம். நம்ம எப்ப இது வந்து ஒரு நோய் அப்படிங்கிறது நம்ம எப்ப ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொன்னா, அதாவது இடுப்புல நம்மளுடைய அந்த ஹிப்பு சைட்ல எல்லாம் வந்து அப்படியே இழுத்து பிடிக்கிற வழியோட வெள்ளைப்படுதல் இருந்தால், அடுத்து வந்து நம்ம இடுப்பு பக்க எலும்பு இருக்கு பாத்தீங்க, பெல்விக் ரீஜன் சொல்லுவாங்க, அந்த சைட்ல இடுப்பு பக்கத்துல உள்ள எலும்பு பகுதியில பெல்விக் ரீஜன்ல அமுக்குற மாதிரி வலி, ஒரு கனமான ஒரு தன்மை அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் லிகோரியாக்குரிய அறிகுறி தான். அடுத்து சிறுநீர் வந்து அடிக்கடி கம்மியா போறது. வியாதி வந்து ரொம்ப முத்திருச்சுன்னு சொன்னா, அந்த லிகோரியா அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சளியுமே வந்து நல்ல மஞ்சள் கலர்ல, நல்ல டார்க் ஒயிட்ல, நல்ல தயிர் மாதிரி அப்படிலாம் வரும் சில நேரம். நாள்பட்ட அந்த இதுல வரும்போது அரிப்பு வரும், சில நேரத்துக்கு துர்நாற்றம்லாம் வரும் சரிங்களா. காய்ச்சல் அடிக்கிற உணர்வு அப்படின்னு இருக்கு, சில சமயம் கெட்டியான வெள்ளையா திக்கான தயிர் மாதிரி, சில நேரம் மஞ்சள் கலர்ல திரவ கசிவு கூட அங்க ஏற்படும். நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சின்ன பிள்ளைங்களாம் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் சொல்ல சங்கடப்படுவாங்க, நம்ம அம்மாமார்க கட்டாயம் பிள்ளைங்களுடைய இன்னர் சல் அவங்க துவச்சி காயப்படும் போது அந்த இடத்துல எதுவும் கரை மாதிரி வெள்ளையா உள்ள கரை மாதிரி ஏற்படுதுன்னா அவங்களுக்கு நம்ம கட்டாயம் நம்ம அது என்னன்னு அவங்கள கவனிக்கணும். பால் மாதிரி கெட்டியா இல்ல பசு மஞ்சள் நிறத்துல, சில சமயம் ரத்தம் கலந்து கூட வரலாம். ரொம்ப அசிடிட்டி அதாவது காரத்தன்மை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, எரிச்சலோடு ரொம்ப வலியோடு இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து ரொம்ப வியாதி அவங்களுக்கு குணம் நல்லா வந்துருச்சு அப்படி நிறைய அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அப்படிங்கறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, அந்த ஏரியால வந்து இச்சிங் ஜாஸ்தியா இருக்கும், அந்த வெஜினல் கேவிட்டி ஏரியா ஃபுல்லா வந்து கொஞ்சம் புண்ணாயிடும், அந்த அதுக்கு வந்து கிருமி தொற்று அதுக்கு காரணம் சரிங்களா. இப்ப இதுக்கு வந்து நம்ம இது அப்படியே நம்ம கவனிக்காம விட்டுட்டா, ரொம்ப நாள்பட்டு கவனிக்காம விட்டுட்டா கட்டாயம் அது யூட்ரஸ் கேன்சரா மாற வாய்ப்பு இருக்கு. சரி, இதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொதுவா வந்து அதிகப்படியான உடம்புல வெப்பத்தோட ஈரப்பதமும் சேர்ந்துருந்தா எக்ஸஸ் டேம்ப்னஸ் சொல்லுவாங்க,
அதிக ஈரப்பதத்துடன் கூடிய வெப்பம் இருந்தால் அப்படி இருக்கலாம். அடுத்து சத்தில்லாத உணவோட ரொம்ப கடினமான உழைப்பு மேற்கொள்றவங்களுக்கு மண்ணீரல் குறைபாடு அடைஞ்சிடும், அவங்களுக்கு இப்படி வரலாம். இது அக்குபஞ்சர் பார்வையில சிறுநீரக உயிர் சக்தி குறைபாடுன்னு சொல்லுவாங்க. சிறுநீரகத்தோட உயிர் சக்தி கம்மியா இருக்கிற பட்சத்துல அப்படின்னா நம்முடைய இனப்பெருக்க உறுப்புகளுடைய எஃபிசியன்சி எல்லாம் குறையும். அடுத்து வந்து கல்லீரல்ல அதிகமான சக்தி ஏற்பட்டு அது தேக்கம் அடைந்தாலும் இந்த மாதிரி வரலாம். சரிங்களா? அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யறது? அற்புதமா இருக்கு நம்மளுடைய சர்வஸ்ரீல காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்டை பத்தி நான் சொல்லும் போது கட்டாயம் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொன்னா பெண்களுடைய பார்வையில வந்து செகண்ட் பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு கீதா மேடம் சொன்னாங்க, ஒரு பெண் வந்து பியூபர்டிஸ், அதாவது வயதுக்கு வந்தபோது எவ்வளவு முக்கியத்துவம் அடைகிறாங்களோ அதே மாதிரி செகண்ட் பியூபர்டி அப்படிங்கிறது மெனோபஸ். ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க. சரிங்களா? அந்த மெனோபஸ் ஸ்டேஜ்ல வந்து ப்ரீ மெனோபஸ், மெனோபஸ், போஸ்ட் மெனோபஸ் அப்படின்னு மூணு வகையான நிலையில அந்த பெண்களுடைய கஷ்டங்கள்லாம் வந்து ஒரு பெண்ணாக இருக்கும்போது தான் தெரியும். கட்டாயம் இங்க இருக்கிற ஆண்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், உங்களுடைய வீட்டில் உள்ள உங்களுடைய தாய்மார்களுக்கோ மனைவிமார்களுக்கோ இல்லை மனைவிமார்களுக்கோ இந்த இந்த பருவத்தில் கட்டாயம் உங்களுடைய அதிகமான ஆதரவை அவங்களுக்கு கொடுங்க. இது உடல் அளவுல மட்டும் பிரச்சனை கிடையாது, மனத்தளவுலையும் அவங்களால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அப்ப இந்த நேரத்துல வந்து நம்ம அவங்களை எப்படி பாத்துக்கிறோமோ எப்படி பாதுகாக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய அவங்களுடைய உடல் நலன் வந்து பாதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். அதனால கட்டாயம் நீங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா பொறுப்பா அவங்கள பாத்துக்கோங்க இந்த டைம்ல. இந்த மெனோபஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்னா, பொதுவாக பகல்ல அடிக்கடி எப்ப பதல் வேர்த்துக்கிட்டே இருக்கும், அதாவது ஹார்ட் ஃபிளஷ்ன்னு சொல்லுவாங்க, எப்ப பதல் வேர்த்துட்டே இருக்கும். அடுத்து வந்து நைட்ல தூங்க முடியாம வேர்வை வரும், தூக்கம் வராது சரியா, பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்காது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அடுத்து உடம்புல எனர்ஜி லெவலே இருக்காது, உடம்புல வந்து அவங்களுடைய அதாவது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, அதனால அவங்களுடைய வேலையிலலாம் திறமை குறைஞ்சு போற மாதிரி இருக்கும். திடீர்னு சில்லுன்னு இருக்கும், திடீர்னு சூடா இருக்கும் உடம்பு, அப்படியே வேர்த்து கொட்டும், படபடன்னு வரும். சில நேரம் ஸ்கின்ல அதுலலாம் வந்து வெத்திக்க ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி முகமே அவங்களுக்கு மாறும், தொங்குன மாதிரி இருக்கும். சில நேரம் அவங்களுடைய முடி அப்படியே பயங்கரமா கொட்டும், வெஜினா ஏரியா எல்லாம் ட்ரை ஆயிரும். சிலர் வந்து உடம்பு போடுவாங்க, சிலர் ரொம்ப மெலிஞ்சிருவாங்க. அடிவயிறுலாம் ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப பிடிக்கும், அவங்க மூட் ஸ்விங் சொல்லுவாங்க, நல்ல ஒரு மூடலே அவங்களால இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ரொம்ப எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இந்த ஏஜ்ல இருக்கும், தயவு செஞ்சு அவங்கள நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு வந்து நம்முடைய சர்வஸ்ரீல அற்புதமான அட்டகாசமான காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்க வந்து கட்டாயம் உங்க வீட்டுல உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும், அதாவது ஜென்ரல் ஹெல்த்துக்கும் ப்ராடக்ட்ஸ் நமக்கு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல, இந்த மெனோபஸ் டைம்ல அவங்களுக்கு என்னென்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், அப்ப அதெல்லாம் சரி பண்ணணும், சரியாக்கணும். அதுக்கு வந்து என்ன மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க, நம்ம சர்வஸ்ரீல உள்ள அற்புதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. சரி, அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லா ஏஜ்லயும் உள்ளவங்க எல்லாருக்கும் வராது. நிறைய இப்ப அதுவும் இப்ப உள்ள சமீபத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், எனக்கு 40 நாளைக்கு ஒரு தடவை, 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை வருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து அடிக்கடி வருது, 20 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை வருது. ஆக்சுவலா வந்து நார்மல் பீரியட்ஸ் அப்படிங்கிறது 28 நாள், ஒரு சைக்கிள்ங்கிறது 28 நாள், ஒரு 2 நாள் முன்ன பின்ன வரலாம். அது தாண்டி வந்தாலோ இல்ல அதுக்கு முன்னாடியே வேகமா வந்தாலோ அவங்களுடைய பீரியட்ஸ்ல வந்து ரெகுலாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். பீரியட்ஸ் ரெகுலரா இல்லைன்னு சொன்னா, உங்க குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, ரெகுலரா இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு அப்நார்மலிட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். தயவு செஞ்சு நீங்க சீரியஸா அவங்க, அதாவது இது பெரிய விஷயம்லாம் இல்ல, நம்ம ஈஸியா நம்ம வீட்டுல உள்ள அஞ்சரைப்பட்டியில உள்ள பொருள்களை வச்சே நம்ம அவங்கள குணப்படுத்த முடியும், நம்மகிட்டையும் அதுக்கு அற்புதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதை வச்சு குணப்படுத்த முடியும். ஆனா வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா
ஒரு ஒரு குடும்பத்தோடைய வம்ச விருத்தியை தரக்கூடிய தெய்வங்கள் மாதிரிதான் பெண்கள். அவங்களுக்குடைய அந்த கருவறை மாதிரி தான், எப்படி கோயிலுடைய கருவறையோ அது மாதிரி தான் பெண்களுடைய கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பை நல்லா ஆரோக்கியமா சுத்தமா சுகாதாரமா நல்லா இருந்தா மட்டும்தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்ததியை நமக்கு கொடுக்க முடியும், நல்லா அவங்க ஹாப்பியாவும் அடுத்தவங்க வாழ முடியும். அப்ப அத வந்து இந்த மாதிரி இர்ரெகுலரா இருக்கும்போது ஆரம்பத்திலேயே நம்ம அதை கவனிச்சு நம்ம வந்து சரியா அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுன்னு சொன்னா எப்பயுமே பிரச்சனை இருக்காது. அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது என்ன, நம்ம உணவுலையே சரி பண்ணலாம். அதுக்குரிய அந்த பேசிக் அவேர்னஸ் நமக்கு தெரிஞ்சா போதும் நம்ம சரி பண்ண முடியும் கட்டாயம். சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம சர்வஸ்ரீ நிறுவனம் வந்து அற்புதமான ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ப்ராடக்ட் எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் சொல்றேன். உமன் சக்தி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, சிறப்பு வடிவத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து உமன் சக்தி என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே நம்ம யூட்ரஸ்ல உள்ள கழிவுகளையும் தேக்கங்களையும் வெளியேற்றி யூட்ரஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். அது மட்டும் யூட்ரஸ் மட்டும் இல்ல, பெண்களுக்கு பொதுவாக பெண்களுக்குன்னு ஸ்பெஷலா சில ஆர்கன்ஸ் இருக்கு, ஸ்பெஷலா சில ஹார்மோன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே சரியாக தூண்டக்கூடிய, சரியாக செயல்படுத்தக்கூடிய, நான் பெண்கள் வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான பியூர் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் இந்த உமன் சக்தி. இதுல வந்து மாதுளம்பழம், பட்டை, எனது இந்த வேங்கப்பட்டை, அப்படி முக்கியமான சில இன்கிரீடியன்ஸ் எல்லாமே யூட்ரஸை சரி பண்ணக்கூடிய முக்கியமான சில இன்கிரீடியன்ஸ் இதில் சேர்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, யூட்ரஸ்க்கு மட்டும் இல்லை, போன்ஸுக்கு அதாவது எல்லா வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அற்புதமான காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர், பிளட் சர்க்குலேஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து வந்து ரத்த நம்ம அதாவது லேடிஸ்க்கு வந்து அந்த பீரியட்ஸ் அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிளட்டு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் கூட்டுறதுக்கு, ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி டிஷ்யூ குரோத்துக்கு, திசுக்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இர்ரெகுலர் மென்சுரேஷன், டிஸ்மனேரியா, அப்நார்மல் மென்சுரேஷன் இதெல்லாம் வந்து அதாவது நம்முடைய சரியான 28 நாளைக்கு இல்லை 30 நாளைக்கு ஒரு தடவை நம்முடைய இந்த சைக்கிள் இல்லை அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே கட்டாயம் இந்த உமன் சக்தி வாங்கி கொடுங்க. மெயினா இந்த லூகேரியாக்கு வந்து நான் இப்போ பார்த்தோம்ல வெள்ளைப்படுதலுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராடக்ட். ஓவர் சிஸ்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதாவது கட்டி கர்ப்பப்பை கட்டிகளுக்கு இது ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும், பாடியில உள்ள கழிவுகளை வெளியேற்றும், அதாவது கர்ப்பப்பையில உள்ள கழிவுகள் தான் இதுக்கு காரணம் பார்த்தோம். லூகேரியாக்கு டீடாக்சிபிகேஷனுக்கு இது சிறந்த ப்ராடக்ட். அது மட்டும் இல்லை, இன்டைஜஷனை சரி பண்ணுறதுனால கேஸ் ப்ராப்ளமாக இல்லாமல் இருக்கும், பிளட் ப்ரெஷர் அதாவது மூட் ஸ்விங்னால வரக்கூடுகின்ற பிளட் ப்ரெஷரை குறைக்கும், ஹை பிளட் ப்ரெஷரை குறைக்கும். அது மட்டும் இல்லை, கிட்னி, பிளட், லிவர், அதாவது பெண்களுடைய முக்கியமான உறுப்புகளுக்கு, ஸ்பெஷல் உறுப்புகளுக்கு வந்து பேசிக் வந்து கிட்னியோடைய சக்தி தான் காரணம். அதை கிட்னி, பிளட், லிவர் இந்த மூணையும் நல்லா கிளீன் பண்ணி சுகாதாரமாக வச்சுக்கும், லிவர் ஃபங்க்ஷனுக்கு சரியாக இருக்கும். நம்ம அங்கங்கே மசில்ஸ் கிராம்ப்ஸ்னு சொல்லுவாங்க வலிக்கும், அந்த வலிக்கெல்லாம் இது ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். நம்ம ஹெல்த்தி ஸ்கின்னு ஹேர் எல்லாம் நமக்கு கொடுக்கும், எல்லா வகையான அற்புதமான சத்துக்கள் அடங்கிய, அனைத்து சத்துக்களும் அடங்கிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் உமன் சக்தி. இந்த உமன் சக்தி வந்து எல்லாருமே ஜென்ரலாக வீக்காக இருக்கிற எல்லா லேடிஸுமே கட்டாயம் சாப்பிட வேண்டிய மிக முக்கியமான ப்ராடக்ட், இது ஜென்ரல் ஹெல்த்துக்கே. அடுத்து வந்து ஓமிகேர். ஓமிகேர் அப்படிங்கிறது ஸ்பெஷலாக யூட்ரஸுக்கு சப்போர்ட் பண்ணும், அதே நேரத்தில் யூட்ரஸுக்கு அதாவது யூட்ரஸ்ல எந்த விஷயங்களுக்குன்னா அந்த லூகோரியாக்குன்னே இந்த சிரப்புக்கு பேரே ஓமிகேர் சிரப்புக்கு பேரே லூகேரியா சிரப்புன்னு சொல்லுவாங்க. வெள்ளைப்படுதலுக்கு இது ஒரு அற்புதமான ப்ராடக்ட், அதாவது யூட்ரஸுக்கு உள்ள எல்லா கழிவுகளையும் டாக்ஸின்ஸையும் வெளிப்படுத்தி சுத்தமாக வச்சு நல்ல ஹெல்த்தியாக யூட்ரஸை வச்சுக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த ஓமிகேர். இது சிறப்பாகவும் இருக்குது, டேப்லெட் ஃபார்ம்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது நான் ஹார்மோனல் ப்ராடக்ட். ஹார்மோனல் ஹார்மோன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேற வேற மாதிரி இந்த இது சொல்லுவாங்க பிசிஓடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வராமல் பாதுகாக்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றதான் இந்த பிசிஓடிலாம், அதெல்லாம் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் இந்த ஓமிகேர்.
அது மட்டும் இல்ல, இதுல எல்லாமே முழுவதுமாக இதோடைய காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஆயுர்வேதிக் காம்பினேஷன் தான். இது என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு உதவும். பொதுவா வந்து இந்த மெனோபாஸ் அந்த பீரியட்லாம் வந்து வெயிட் போடுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் குறைக்கும், வெயிட் லாஸ்க்கு உதவும். நமக்கு எப்பயுமே ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுனால லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பும் ட்ரைகிளிசரைட்ஸும் வந்து நமக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்னால ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். டயபெட்டிஸ்க்கு நல்லா கேட்கும், டைஜஷனுக்கு நல்லா கேட்கும், ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணும். ஏன்னா அதுக்குரிய காம்பினேஷன் இதுல சேர்த்து கொடுத்துருக்காங்க. வலி இருக்காது, அதாவது அடி வயிறு வலி அந்த தொந்தரவு எல்லாத்தையும் நீக்கும். ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்டிஸ் இதுல நிறைய இருக்கு. நம்ம உடம்புக்கு நல்ல தேவையான எனர்ஜியை குடிக்கும். சார் கேக்குதா? கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்குது கேக்குதா? தேங்க்யூ. சாரி, இங்க திருப்பி நெட் வந்து இதாயிடுச்சு. ஒரு நிமிஷம். இந்த அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த ஓமிகேர் அப்படின்னு. இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம, அதாவது கரெக்டா மெனோபாஸ் அந்த பீரியட் வந்துருச்சு, ஒரு 45 வயசுக்கு மேல வந்து பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து மெமரி லாஸ் எல்லாம் ஆகும். கொஞ்சம் எது இதை எங்க வச்சோம், இப்பதானே ஏதோ யோசிச்சோம், அதுக்குள்ள மறந்து போச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வரும். அப்படி மெமரி லாஸுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மெமரி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து, அதாவது மெயினா சொல்ல போனா, ஒரு 45 to 50 வயதுல உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்னென்ன பிரச்சனை படிப்படியா வருமோ அது எல்லா பிரச்சனைக்கும் சரி பண்ணக்கூடிய ஆயுர்வேதிக் காம்பினேஷன்ஸ் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹை பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய நேச்சுரல் ஆன்டிடோட் இதுல இருக்கு. அடுத்து வந்து டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் சொல்லுவாங்க, அதாவது நார்மலா இதை விட்டு வேற வளர்ச்சியெல்லாம் வர்றது. அடுத்து வந்து மென்ஸ்ட்ரல் இஸ்யூஸ்க்கு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறது குறைஞ்சிச்சுன்னு சொன்னாலே ஆஸ்டியோபொராசிஸ், ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி பொது மெயினாக ஆஸ்டியோபொராசிஸ் வரும், அதுக்கெல்லாம் வந்து இது அற்புதமான ஒரு ப்ராடக்ட். அடுத்து தூக்கத்துக்கு, பல்லுக்கு, கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, வயசு, ஆன்டி ஏஜிங்க்கு, இது எல்லா விஷயத்துக்கும், அது மாதிரி டேண்ட்ரஃப்க்கு, பெயின் தொல்லை, இப்படி பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த ஓமிகேர். இந்த ஓமிகேர் வந்து சிரப்பு ஃபார்ம்லையும் கிடைக்குது, கேப்சுவல் ஃபார்மேட்லையும் கிடைக்குது. கட்டாயம் ஒவ்வொரு பெண்ணும், ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய பியூர் ஹெர்பல் அண்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். கட்டாயம் இதுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. கட்டாயம் எல்லாரும் இதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான அது கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து சர்வாவிட் ஹச் அப்படிங்கிறது வந்து எல்லா வகையான மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அடங்கிய ஒரு சத்து மாத்திரை தான். ஒன்றும் இல்லை, பி காம்ப்ளெக்ஸ்ன்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லா விட்டமின் மாத்திரை தான். விட்டமின் மாத்திரை கிடையாது, இது வந்து பியூர் பழங்கள்ல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு கேப்சூல். இது வந்து ஹார்ட்டுக்கு, லிவருக்கு, கிட்னிக்கு, லங்ஸுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால பாடியில் உள்ள கழிவுகளை டீடாக்சிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜென்ரல் ஹெல்த், லேடிஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களோட ஜென்ரலா அவங்களோட உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு கட்டாயம் ரெகுலரா இந்த ப்ரோட்டீன் பவுடரும் சர்வா விட்டும் நீங்க ரெகுலரா சாப்பிட்டீங்க போதும், எப்பயுமே உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா அற்புதமா இருக்கும். அடுத்து வந்து நம்ம பாடிக்கு தேவையான அனைத்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் கொடுக்குது. ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஹேருக்கு, நர்வஸ் டிசார்டருக்கு, பாடி ஃபிளோ, ஏன்னா எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் மல்டி விட்டமின் டேப்லெட் வேற ஒண்ணு, மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட் இது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
அதனால கட்டாயம் இது எல்லாருமே எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம், இது ஜென்ரல் ஹெல்த். அடுத்து வந்து பெண்களுக்குன்னு சிறப்பா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சர்வஸ்ரீல வந்து கொடுத்துருக்குறாங்க, அட்வான்ஸ் மல்டி பியூட்டி பிளஸ் டேப்லெட். அதாவது ஹேரு, ஸ்கின்னு, நெயிலு, இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம உடம்புல சத்து குறைஞ்சிட்டே போகுது, நம்ம வந்து வயசாயிட்டே போகுது அப்படின்னு நம்மளை உணர்த்துற உறுப்புகள், வெளிப்படுத்துற உறுப்புகள் வந்து முதல்ல ஸ்கின்னு. தோல்ல ரிங்கிள்ஸ் விழ ஆரம்பிக்குது, ட்ரைனஸ் உருவாகுது, தோல் ஒரு மாதிரி ஏஜ் லுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புல சத்துக்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். முதல்ல வெளிப்படுத்துற உறுப்பு தோல் தான். அடுத்து முடி, ஹேர் வந்து நல்லா திக்காக கருப்பா நல்லா லாங்கா இருக்குன்னா அவங்களுடைய யூட்ரஸும் அவங்களுடைய கிட்னியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய சிறுநீரகம் ரொம்ப சக்தி, உயிர் சக்தி ஓட்ட உயிர் ஓட்டம் உள்ளதா ரொம்ப சக்தி மிக்கதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான கருப்பான ஹேர், நல்ல லாங் ஹேர், ஸ்ட்ராங் ஹேர் இருக்கும். அப்ப முடி ரொம்ப கொட்டுதா, நமக்கு வந்து அந்த தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி நெயில்ஸ், நம்ம நெயில் வந்து நல்ல பளபளன்னு பாக்குறப்பயே பளபளன்னு ஃப்ளஷியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹெல்த்தியா நம்ம பாடி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம உடம்புல வெளிப்பக்கத்துல தெரிகிற ஒரு எலும்பு தான் நகம்னு சொல்லுவாங்க. நம்ம போன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாலே நம்ம நகம் நல்லா இருக்கும். அப்ப போன் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்பும் நல்லா இருக்கும். அப்ப ஒரு நம்ம பாடி ஹெல்த்தியா இருக்கிறதுங்கிறதுக்கு நமக்கு வெளிப்படையாக காட்டுகின்ற முக்கியமான மூணு அவயங்கள் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு தோல், இன்னொன்னு தோல் வந்து நம்ம நம்ம இன்னும் இளமையோடு இருக்கிறோங்கிறத நமக்கு வெளிக்காட்டுற ஒரு உறுப்பு. ஹேர் அப்படிங்கிறது நம்மளுடைய சிறுநீரக சக்தி ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத காட்டுற வெளிப்படுத்துற உறுப்பு. நெயில் வந்து நம்மளுடைய எலும்பு போன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுற உறுப்பு. இந்த மூணும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொன்னாலே நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னு, புரியுதா? அப்ப இந்த இதுக்குரிய மாத்திரன்னு சொன்னா என்ன, இதுக்குரிய டேப்லெட் அப்படின்னு இது சொல்லும் போது என்னன்னா, இந்த நம்ம இந்த பேசிக்கான இந்த மூணு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய சப்ளிமெண்ட் தான் இருக்கு, சரிங்களா? அட்வான்ஸ் மல்டி பியூட்டி பிளஸ். நம்ம இன்னும் இளமையா இருக்க முடியும், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆரோக்கியமா, கொஞ்ச நாள் இல்லை இன்னும் முழு ஆரோக்கியத்தோட ரொம்ப நாள் இருக்க முடியும் அப்படிங்கிற இது 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 வந்து நம்மளுடைய அழகாவும் ஆரோக்கியமாவும் நம்ம வச்சுக்கிறதுக்குரிய அற்புதமான சப்ளிமெண்ட் தான் இந்த ப்ராடக்ட். இது பியூர்லி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். இதோடைய காம்பினேஷன் எல்லாமே ஆயுர்வேதத்துல இருந்துதான், ஆலவரா, அதாவது ஹெர்பல் ஆயுர்வேதம் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான ப்ராடக்ட். நீம், ஆலவரா பிளஸ் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே பிளஸ் போன் சம்பந்தப்பட்ட கால்சியம், மெக்னீசியம், துத்தநாகம் இதெல்லாம் கலந்து அற்புதமா கொடுத்துருக்குறாங்க இந்த காம்பினேஷன். இந்த ப்ராடக்ட் நம்மளுடைய ஹேர், முடி ரொம்ப கொட்டுதுன்னு சொல்றவங்களுக்கு நீங்க இதை கொடுக்கலாம். பிம்பிள்ஸ் நிறைய இருக்கு, முகம் எல்லாம் ஒரு மாதிரி வேன கட்டியெல்லாம் வருதுன்னு சொல்றவங்களுக்கு நீங்க இதை கட்டாயம் கொடுக்கலாம். ஆலவராவும் இதுவும் சேர்ந்து கொடுங்க, சூப்பரா கேட்கும். அது மாதிரி நிறைய முடி கொட்டுறவங்களுக்கு கட்டாயம் கொடுங்க. அடுத்து வந்து நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அந்த ஸ்கேல்ப்ல உள்ள அந்த முடி வளர்ற இடத்துல அந்த செல்களை வந்து நல்ல சத்துள்ளதாக்கி ரெஜுவினேட் பண்றதுக்கு வந்து இந்த மல்டிப்ளஸ் வந்து சூப்பரான ப்ராடக்ட். அடுத்து நம்ம லிவருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கின்னுக்கு உள்ள எல்லா பிரச்சனைக்கும், ஸ்கின் அலர்ஜி, இரிட்டேஷன், ரேஷஸ் மாதிரி பட மாதிரி இருக்கும், அதாவது அரிப்பு, கருப்பு கருப்பா படப்படையா இருக்கும் பாத்தீங்க, பிளாக் பேச்சஸ், அடுத்து ரிங்கிள்ஸ்னா அந்த தோல் சுருக்கம், இது எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புதமான ரெமெடி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த சப்ளிமெண்ட் தான் இந்த அட்வான்ஸ் மல்டி பியூட்டி பிளஸ் டேப்லெட். அடுத்து உமன் கேர் ப்ரோட்டீன் கேர், நம்ம ப்ரோட்டீன் பவுடர் நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து நாலு ஃப்ளேவர்ல கொடுத்துருக்காங்க, மெயினா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ல தான் இப்ப நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இது வந்து பொதுவா பெண்களுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் வேணும், நல்ல கால்சியம் வேணும். நல்ல ப்ரோட்டீன் இருந்தாதான் மசில் ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா வேலை செய்ய முடியும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும், லிவர் நல்லா இருக்கும். அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து போன்ஸ் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டும் சரியா இருந்துச்சுனாலே உமன் ஹெல்த்தியா இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்ப நம்ம மசில்ஸுக்காக ரொம்ப ஸ்ட்ரென்த்தியா, நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்காக, அதாவது நிறைய பேர் வந்து கை உழையுது, கால் உழையுது, ஒரு ஒரு உளுந்தங்கள் இன்னைக்கு கிண்டுனா கையை தூக்கவே முடிய மாட்டேங்குது, கையெல்லாம் உழையுது, பயங்கரமா உளைச்சல் இருக்கு. ஒரு கடைவீதிக்கு போயிட்டு வந்தா ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டா காலெல்லாம் உழையுது இன்னைக்கு நடந்தது. அப்படிலாம் என்ன அர்த்தம், நம்மளுடைய மசில்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு கட்டாயம் ப்ரோட்டீன் போடுறாங்க.
பெண்கள் வந்து ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு தடவை நைட்டு படுக்கும் போது பால்லையோ இல்ல ஹாட் வாட்டர்லயோ புரோட்டீன் பவுடர் சாப்பிடுங்க. இது வந்து உங்களுடைய செல்களுடைய வளர்சிதை மாற்றத்துக்கு ரொம்ப பூஸ்டிங்கா பூஸ்டப் கொடுக்கும். அடுத்து நம்ம பசி உணர்வை குறைச்சு நம்மளுடைய பாடி ஃபேட்டை வந்து தேவையில்லாத கொழுப்புகளை வெளியேற்றுறதுக்கும், அதாவது மசில்ஸ் லூஸ் பண்ணாம ஃபேட்டை மட்டும் லூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, மேல் நியூட்ரிஷியஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க, சத்து இல்லாம வீக்கா இருக்கிற லேடிஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு புரோட்டீன். அதாவது எல்லாருக்கும் கட்டாயம், அதாவது பெண்களுக்கு வந்து கட்டாயம் ரெகுலரா எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணவு புரோட்டீன். நம்ம நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நம்ம புரோட்டீன் எடுத்து, அதுவும் சத்தான புரோட்டீன் எடுத்துக்கிறோமானா இல்லை, அந்த கட்டாயம் இங்க வீக்கா உள்ள லேடிஸ் எல்லாருக்குமே அவங்க வீட்டுல கட்டாயம் பெண்கள், அதாவது ஜென்ரலா எல்லாரும் குடிக்கணும், வீக்கா உள்ளவங்க கட்டாயம் குடிக்கணும். உங்க வீட்டுல அதை வந்து பாதுகாப்பு, அதை நீங்க வந்து வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஷீ கேர் அப்படிங்கிறதும் ஹாப்பி ஃபீலிங் ஆயில் அப்படின்னு ரெண்டு நமக்கு வந்து சர்வஸ்ல நிறுவனம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஷீ கேரை வந்து இந்த ரெண்டும் எதுக்காகன்னு சொன்னா, ஒரு சில லேடிஸ்க்கு வந்து செக்ஸுவல் டிசையர் இருக்காது, வெஜினா ட்ரைனஸா இருக்கும், எனர்ஜி இருக்காது, அவங்களுக்கு வந்து இந்த ஷீ கேரும் ஹாப்பி ஃபீலிங் ஆயில் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஷீகேர் வந்து உள்ள எடுத்துக்கிறது. இது நீங்க எடுத்துக்கும் போது, அதாவது ஷீகேர்ல வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் ஸ்டெமினாவும் கிடைக்கும், அந்த செக்ஸுவல் டிசையரை வந்து அது உருவாக்கும். இந்த ஹாப்பி ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து அந்த வெஜினா ட்ரைனஸை நீக்கி நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து வந்து மோரிங்கோ அப்படின்னு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்னன்னா, கட்டாயம் அதாவது செக்ஸுவல் டிசைரை தூண்டுறதுக்கு இது ஒரு நல்ல ப்ராடக்ட். அது மட்டும் இல்லை டயபெட்டிஸ்க்கு வந்து குறைக்கும், அனிமியா, அதாவது பெண்கள் வந்து பொதுவாக ரொம்ப கஷ்டப்படுறது வந்து அனிமிக்னால தான். ஒவ்வொரு பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா அனிமி அவங்க அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் எல்லாருக்குமே ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், மினிமம் 12 கீழே இருக்குன்னு சொன்னாலே கட்டாயம் அவங்களுக்கு வந்து மொரிங்கோவோ அல்லது ஹீமோஃபிட்டுன்னு ஒன்று மட்டும் இருக்குது, அது வந்து சிறப்பு, மொரிங்கோ வந்து கேப்சூல் சப்ளிமெண்ட். நீங்கள் எது அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஃபார்மெட்டில் கட்டாயம் வாங்கி கொடுங்க. ஹீமோக்ளோபினரை அனிமிக்கை குறைச்சி ஹீமோக்ளோபின் ரைஸ் பண்ணுறதுக்கு, ரெட் பிளட் செல்ஸ் உடைய வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லிவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணும், ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இது ரொம்ப அற்புதமான, ஏன்னா இளமையாக தோன்றதுக்கு இந்த முருங்கை கட்டாயம் ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் வந்து ரொம்ப முருங்கை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணும், செக்ஸுவல் ப்ராப்ளத்துக்கு இது ஒரு நல்ல ப்ராடக்ட். பொதுவாக வந்து இது வரைக்கும் நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து யார் உங்கள்கிட்ட யாராவது இந்தந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, எந்த காம்பினேஷனில் கொடுக்குறதுன்னு தெரியாமல் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. பொதுவாக யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் எது சொன்னாலும் கன்ஃபார்மாக நீங்கள் கொடுக்க வேண்டியது உமன் சக்தியும் ஓமிக்கேரும், இது ரெண்டு கட்டாயம் எடுத்துக்கோங்க. இந்த வீட் கிராஸ் எதுக்குன்னு சொன்னால், வீட் கிராஸ் வந்து கழிவுகளை டீடாக்சிஃபை பண்ணக்கூடியது, அதாவது நம்மளுடைய அசிடிட்டி ஆல்கலைன் லெவலை பேலன்ஸ் பண்ணக்கூடிய, பாடியில் உள்ள தேவையில்லாத டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் வந்து வீட் கிராஸ். இதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கிறது குளோரோஃபில், வீட் கிராஸ் அல்லது குளோரோஃபில் இந்த ரெண்டில் எது வேணாலும் கொடுக்கலாம், ரெண்டு சேம் கிட்டத்தட்ட சேம் குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட், சேம் ரிசல்ட் கொடுக்க, அதாவது ஒரே மாதிரி வேலையை செய்யக்கூடிய ப்ராடக்ட். அது மாதிரி ஆப்பிள் ஸ்டெம், ஆப்பிள் ஸ்டெம் நமக்கு என்ன செய்யணும், நம்முடைய செல்லுக்கு ஆக்சிஜனை அதிகமாக கொடுத்து செல்லை ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நம்மளை வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கக்கூடிய மிக அற்புதமான ப்ராடக்ட் வந்து இந்த ஆப்பிள் ஸ்டெம். இந்த ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க. அதாவது வெளி மார்க்கெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து 8000 ரூபா 6500 ரூபா 8000 ரூபா அப்படி அந்த ரேஞ்சில் தான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. நம்ம கம்பெனி அதே காம்பினேஷன்ல உள்ள அதே ஆப் ஸ்டெம் செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியான விலை 1500 ரூபா தான் ரொம்ப நல்ல செல் ரெஜினிவேஷன் மட்டும் இல்லை, நமக்கு வந்து புது புது வளர்சிதை மாற்றத்திற்கும் புது செல்ஸை வந்து ரொம்ப ஹெல்த்தியான செல்ஸை உருவாக்குறதுக்கும்
இந்த ஆப்பிள் ஸ்டெம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால பிரச்சனை இருக்கு யூட்ரஸ்லன்னு சொல்றவங்களுக்கு இந்த உமன் சக்தி ஓமிகேர் வந்து எனர்ஜெட்டிக்காகவும் பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு உதவும். ஆப்பிள் ஸ்டெம் வந்து நல்ல புது ஃப்ரெஷ்ஷான செல்ஸ் உருவாகிறதுக்கும் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீட் கிராஸ் வந்து கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உதவும். கட்டாயம் வந்து வீட் கிராஸை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து இந்த உமன் சக்தி ஓமிக்கிறதா ஆஃப்டர் மீல்ஸ் நீங்க எடுத்துக்கணும். கட்டாயம் இந்த நாலு காம்பினேஷன்ல கொடுங்க, அவங்களுக்கு கன்ஃபார்மா அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அடுத்து வந்து ஜென்ரல் ஃபீமேல் ஹெல்த், அதாவது நம்ம எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்காங்க, வீக்கா இருக்காங்க, மற்றபடி அவங்களுக்கு கைனகாலஜி ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த உமன் கேர் ப்ரோட்டீன் பவுடரும் இந்த சர்வா விட்டு சப்ளிமெண்ட்டும், இது வந்து பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரம் சப்ளிமெண்ட் தான் சரி, அதாவது அனைத்து விட்டமின் மினரல் தான், அதுவும் விமன் சக்தி ஸ்ட்ரப் வந்து நீங்க கொடுக்கலாம். இது வந்து ஜென்ரல் ஹெல்த்துக்கு, டயர்டா இருக்குன்னு சொல்ற எல்லா லேடிஸ்க்கும் இதை கொடுங்க, அவங்க நல்ல ரிசல்ட் இமீடியட்டா ஃபீல் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.